अर्थानखिलान् प्रकाशयतु। रौद्र रसत्ल आरमिक्कणुम् रौद्रः क्रोधस्थायि भावः रक्तः रुद्र अधिदेवतः अधिदैवतः क्रोधम गर्दु अदनुडैय स्थायि भावम् रक्तम गर्दु दा अदनुडैय वर्णम् अदुक्कप्पुरम् தேவதை வந்து ருத்ரன் ருத்ரன் ஆமா அதுக்கு ரௌத்ரஹ ரசஹ க்ரோதஸ்ய ஸ்தாயி பாவேன யுக்தஹ பவதி ரௌத்ரஸ் ரசஸ்ய ஸ்தாயி பாவஹ க்ரோதஹ ததா தெய்வதஹ ருத்ரஹ வர்ணஸ்ய ரக்தஹ பவதி ஆமா வர்ணஸ்ய ரக்தஹ பவதி ஏதஸ்மின் ரௌத்ர ரசே சத்ருஹு ஏவ ஆலம்பனம் பவதி ஆலம்பனம் பவதி ஆமா தஸ்ய அரேஹே ச யாஹ சேஷ்டாஹ தாஹ உத்தீபன விபாவாஹ சோ ஆலம்பனம் அரிஹி தஸ்ய தத் சேஷ்டா உத்தீபனம் மதம் அத்ரச கிம் ப்ரௌட உத்தீபனம் இதி வததி ப்ரௌட உத்தீபனம் கர்ச்சே ப்ரௌடன் ரொம்ப பயங்கரமா நமக்கு உத்தீபனம் ஆகிறது வெறுமன ஒரு சத்ரு வந்து சும்மா நின்னு இருக்கிறது வந்து உத்தீபனமா ஆகாது அவன் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றச்சே நமக்கு வந்து இன்னும் உத்தீபனம் ஆகும் அதெல்லாம் என்னங்கிறது சொல்ல மேலிட்டு வரும் குரோதம் எல்லாம் மேலிட்டு வந்து அது ருத்ரமா மாறும் அது அடுத்தத சொல்றாரு முஷ்டி பிரகார கையால அடிக்கிறது பாத்தனம் விழுத்துறது விக்ருத சேத விக்ருத சேதம் இதெல்லாம் வெட்டுறது இந்த காத மூக்கா இருக்கிறது இந்த சூர்பனகா பண்ண மாதிரி அதெல்லாம் அதுக்கப்புறம் தாரணைஹி அப்படின்னா ரதத்தை அடிக்கிறது இல்ல நம்மள மேல அடிக்கிறது இதெல்லாம் உடைக்கிறது சாமான் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சாமான சத்ரு உடைச்சோம்னா உடனே நமக்கு கோபம் வருது சங்கிராம சம்பிரம யுத்தத்தினுடைய ஒரு சம்பிரமம்னா பரபரப்பு யுத்தம் ஏற்படுற உடனே ஒரு பரபரப்பு ஏற்படலாம் இது எல்லாமே பிரமா சம்பிரமாத்யைஹி அஸ்ய உத்தீப்திஹி பவேத் ப்ரௌடா அஸ்யங்கர்ச்சு இந்த இது ரௌத்ரஸ்ய உத்தீபனம் பவேத் ரௌத்ரமானது ரௌத்ர ரசம் ரொம்பவும் மேலோங்கி அது வந்து இட் கெட் ஸ்கின்ட் பிகாஸ் ஆஃப் தட் அடுத்தது மேலோங்கி ரௌத்ரம் உத்தீபிதம்னா வந்து மேலோங்கி வருது அது வந்து நன்ன கொழுந்து விட்டு எரியறது அதுதான் உத்தீபனம் ப்ரௌடோனா மேலோங்கி அர்த்தம் இல்லையா ப்ரௌடோனா ரொம்ப பயங்கரமா அதிசயமா இருக்கக்கூடிய உத்தீபனம் பயங்கரமான அல்லது அதிசயமா இருக்கக்கூடிய உத்தீபனங்கள் பயங்கரம் அடுத்தது அனுபவங்களை சொல்றார் ப்ரூ விபங்க ஓஷ்ட நிர்தம்ச இதெல்லாம் கமா போட்டு வந்தாள்னா ஈஸியர் இல்ல அவளே கீழே கொடுத்திருப்பா ப்ரூப் விபங்கா ப்ரூ சஞ்சாலனம் அந்த ஸ்லோகங்களினுடையது அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் அழகா கீழே கொடுத்திருக்கா இருக்கு 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 ஆமா ப்ரூ விபங்கா ப்ரூ சஞ்சாலனம் புருவத்தை ஆசைக்கிறது அதுக்கப்புறம் ப்ரூகுட்டீகரணம் அதாவது புருவத்தை நெரித்தல் ஓஷ்ட நிர்தம்ச அது வந்து பல்ல உதட்ட கடிக்கிறது பாவஸ் போட்டனம் கைய வந்து அடிச்சுக்கிறது இந்த மாதிரி இந்த மல்லர்கள்லாம் பாஹு ஆஸ்பாலனம் அதுக்கப்புறம் தர்ஜனம் பயமுறுத்துறது பய பய ஆவக வச்சனானி பயத்தை உண்டுபடுத்துற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்த லைன் ஆத்ம அவதான கதனம் ஆயுத உட்சேபணாத்மீச்ச அந்த இடத்துல ஆத்ம அவதான கதனம் அப்படின்னா தன்னுடைய ஸ்வக சம்பாதித காரியானாம் உல்லேகா ஆத்ம அவதான தான் செய்த காரியங்கள் அதை கதனம் எடுத்து சொல்றது நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்றது ஆயுத உக்ஷேபாணி அஸ்திர நிக்ஷேபா ஆயுதத்தை போடுறது இல்ல வீசறது இந்த மாதிரி உக்ஷேபகங்கிறச்சு ஒரு கத்திய வந்து சுழட்டி சுழட்டி காமிக்கிறது கதைய சுழட்டி காமிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ஆயுத உக்ஷேபணானி அதுக்கப்புறம் உத்வேக உக்ரதா ஆவேக ரோமாஞ்ச ஸ்வேத வேபதவஹா மதஹா அனுபவஹா இதெல்லாம் தான் அனுபவங்கள் உக்ர திருஷ்டி
அதுக்கப்புறம் ஆவேகத்தை காண்பிக்க கூடியது ரோமாஞ்சம். ஆக்சுவலி ரோமாஞ்சம் வேதமெல்லாம் உங்களுக்கு வந்து வெபிசாரி பாவங்கள்ல வரணும். இவர் அனுபவத்துல போட்டு இல்ல இல்ல உங்களோடதுல வந்து தப்பா போட்டிருக்காரு பாருங்க. அந்த அனுபவாக ததா ஆக்ஷேப குரூர சந்தர்சனாதயங்கிறது இந்த உக்ரதாக்கு முன்னாடி லைனா வரணும். ஓ அத மாத்தி வந்திருக்க லைன், மாத்தி வந்திருக்க லைன். அவ்வளவுதான். அதனால ஆத்ம அவதான கதனம் ஆயுத உட்சேபணானிச்சக்கு அப்புறம் அனுபவ என்னது ஆக்ஷேபகாங்கிறது நிந்தா. ப்ரூகுபியிலிருந்து ஆரம்பிச்சு சந்தர்சனம் க்ரூர சந்தர்சனம் வரையில் இருக்கக்கூடியவைகள் அனுபவங்கள். ஆக்ஷேபனா நிந்தா, க்ரூர சந்தர்சனம்னா ஒரு ஈயூன்னு பல்ல காமிச்சுட்டு அப்படியே பயமுறுத்த மாதிரி நம்மளுடைய க்ரூவல்ட்டிய காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே அனுபவங்கள். அடுத்த ரெண்டு லைன் தான் உங்களுக்கு வந்து வியபிச்சாரி பாவங்கள். உக்ரதா, ஆவேகா, ரோமாஞ்சகா, ஸ்வேதகா. ஸ்வேதகா வேர்வை, ரோமாஞ்சம் தெரியும் உங்களுக்கு. மேற்கூச்சல், வேபத்துகு நடுக்கம், கண்மண் தெரியாத அப்படியே பிளைண்டட் பை ஆங்கர் அது. அதுக்கப்புறம் அமர்ஷகானா கோபம். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பாவங்கள் எல்லாமே வியபிச்சாரி பாவங்கள், சஞ்சாரி பாவங்கள். இதுக்கு இப்போ பட்டநாராயணர் ஓட வேணி சம்ஹாரத்திலிருந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். கிருதம் அனுமதம் கிருஷ்ணம் வா எயிரிதம் குருபாதகம் மனுஜ பசுபிகி நிர்மரியாதைஹி பவத்பிகி உதாயுதைஹி நரக விபுலா சார்த்தம் தேஷாம் சபீம கிரீட்டினாம் அயம் அகம் அஸ்ருன் மேதோ மாம்சைஹி கரோமி திசாம்பலி. வேணி சம்ஹாரத்துல திருஷ்டத்யும்னேன நிஹிதம் பிதரம் துரோணம் ஆகர்ணிய, தன்னுடைய அப்பா வந்து கொல்லப்பட்டுட்டார் திருஷ்டத்யும்னனால அப்படிங்கறத கேட்ட உடனே இவனுக்கு வந்து குரோதாக்னி அப்படியே ஜொலிக்கிறது அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனா உக்திஹி இயம், அவன் சொல்றான் யார் யாரெல்லாம் இந்த குரு பாதகம், குரு பாதகம்னா அப்பாவுக்கு நடந்தது. குருங்கிறச்சு இப்ப பாத்தியாருன்னு ஒரு அர்த்தம், குருன்னா அப்பா தந்தைன்னு ஒரு அர்த்தம். அப்பா அப்பா சோ தந்தைக்கு நடந்த இந்த ஒரு பாதகம், பாதகமான செயலை யார் யாரெல்லாம் செய்தார்களோ, கிருதம் திருஷ்டத்யும்னன் முதலியவர்கள், அப்புறம் அனுமதம் நீ செய்யேன்னு தூண்டுறவன் இருக்கானே இவாள்லாம் கூட கூட இருந்த காத்திய அதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டியவான். அப்புறம் திருஷ்டம் யார் யாரெல்லாம் கூட நின்னுட்டு வெறும்னா பார்த்தாள் பார்த்தாள் ஆக்ஷன்ஸ் எயி இதம் திருஷ்டம் கிருதம் அனுமதம் வா யார் யாரெல்லாம் வா அப்படின்னா மனுஜ பசுபிகி, நீங்கள்லாம் வந்து வெறும் மனுஷ ரூபேன மிருகாகா, ஒரு மாடு மாதிரி நீங்கள்லாம் வந்து மாடு கூட்டங்கள் மாதிரி இருக்கீங்க, நீங்கள்லாம் பிராணிகள் மாதிரி. நிர்மரியாதைகி உங்களுக்கு மரியாதை தெரியல. அவர் வந்து தன்னுடைய சஸ்திரத்தை விட்டுட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோ மனுஷ்யர், ரிஷி, அவர் ரிஷி துல்லியாக அவர் அந்த இடத்துல சஸ்திரத்தை விட்டுட்டு உட்காந்து தபசுக்கு உட்காந்துட்டார். நீங்கள்லாம் பசுக்கள் மாதிரி இருந்தேள், அவர் அப்படி கிடையாது. நீங்கள்லாம் மரியாதை இல்லாத அவரோ எங்க அப்பாவோ வந்து மரியாதை தெரிஞ்ச தெரிஞ்சவர். அடுத்து பவத்பிகி உதாயுதைகி, கையில வந்து ஆயுதத்தை தூக்கிண்டு நிக்கிறவா நீங்க. அவரோ ஆயுதத்தை விட்டுட்டு உட்கார்ந்தாருங்கிறதுக்காக இந்த மூணு எட்டு வந்து மத்தவாளுக்கு இந்த விட்னஸஸ்க்கு சொல்றான் அசோதா. எல்லாரும் சுத்தி நீங்க நின்னுட்டு ஆயுதத்தை வச்சுன்னு நின்னுட்டு இருந்தேன் உங்களை தேஷாம் அப்படிப்பட்ட பீம கிரீட்டினாம், பீமன் கிரீட்டிங்கிறது அர்ஜுனன், இவர்கள் எல்லோரையும் நரக ரிபுணா சார்த்தம். கிருஷ்ணனும் பாத்துட்டு இருந்தானோ இல்லையா இந்த அநியாயத்தை, அதனால நரகாசுரனுடைய ரிபு எதிரியான அந்த கிருஷ்ணன் சேர்ந்து அயம் இந்த நான் அவர்களுடைய தேஷாம் இந்த கிருஷ்ணனோட சேர்ந்து பீம கிரீட்டி இவர்களுடைய அசுருக்குன்னு ரத்தம் மேதகா இது ஃபேட் மாம்ச ஃபிளஷ் இவர்களுடைய வந்து ரத்தம் மாம்சம் இந்த இது வசா இவைகளோட சேர்ந்து அதை வச்சுண்டு இந்த திசைகளுக்கு நான் பலி கொடுத்துடுறேன் அப்படிங்க. இந்த திசை போறேன்
கொல்லிட போறேங்கிறது கொல்ல போறேங்கிறதோட நிறுத்திண்டான்னா நான் சண்டை போட்டு நான் கொல்ல போறேன்னு சொன்னா அது வீரரசம் ரைட்டா. வீரமில்லை, வீரம்னா எதுக்கெதுக்க சண்டை போட்டு பலத்தை காமிச்சு அது சொன்னா அது வீரம். ஆமா, இதுல இன்னொரு ஒரு ஸ்லோகம் சொல்லுவான் அஸ்வத்தாமா, யோயே சஸ்திரம் விபர்த்தி ஸ்வபுஜ குரு மதஹானுட்டு இங்க இல்ல உங்களுக்கு. அதுல வந்து என்ன சொல்லுவான்னா, இந்த குலத்தை பூண்டோட அழிச்சு விடுறேன்பாவும், சின்ன குழந்தை கர்ப்ப கர்ப்பசையாம் கதோவாங்கும், கர்ப்பத்துல இருக்கிற அவன் கரெக்ட். அதுக்கப்புறம் தானே அவன் அந்த இதா ஆசை இந்த பரீட்சை அனுப்புறானே, அனுப்பிச்ச அப்புறம் தான் கிருஷ்ணன் வந்து சக்கரத்தை அனுப்பிச்சு அதை காப்பாத்துறாரு. பூண்டோட அழிக்கிறேன்னு அவன் அழிக்கிறேன்னு தான் அவன் ஆரம்பிக்கிறான். அதனாலதான் அந்த எல்லாம் குழந்தைகளுக்கும் அவன் வந்து நெருப்ப வச்சு அந்த டென்ட் க்ளோஸ் பண்ணல. அவன் வந்து ஒரு வீரனுடைய ஒரு செயல் இல்ல, இல்ல இல்ல ரௌத்ரம் தான், கோபம் மேலோங்கி நின்னது ரைட்டா. சோ இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல படிக்கணும்னு சொல்றேன் நான் வந்து, அத்திர கரோமி இத்தியாசி கடைசியில பேராகிராஃப் இருக்கு பாருங்க, திருஷ்டத்யும்னாதயா அத்திர ஆலம்பன விபாவாஹா. ஏன்னா திருஷ்டத்யும்னன் தானே இந்த செயலை பண்ணான், அவன் தானே சத்ரு, அவன் தான் ஆலம்பன விபாவம் அஸ்வத்தாமாவுக்கு. அஸ்வத்தாமானிடத்துல இருக்கக்கூடிய குரோதத்துக்கு ஆலம்பன காரணம் தத்கிருத பித்ரு ஹத்யாதயா அத்திர உத்தீபன விபாவாக. அவன் செஞ்ச தந்தையினுடைய கொலை காரணம், அது உத்தீபனம். அதுக்கப்புறம் ஏதையா உக்தியா தஸ்ய தர்ஜனம் அனுபவா, அத பாக்கட்டும் இந்த கிருதம் அனுமதம் யார் யாரெல்லாம் இதெல்லாம் பண்றாளோ அவனை பலி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தர்ஜனம் பயமுறுத்தல் அனுபவா. அதுக்கப்புறம் ஆக்ஷேப சகிதாக உக்ரதாதயா வியபிசாரிணா, இங்க வந்து ஆக்ஷேபம் அப்படியே வந்து நிந்த பண்ற மாதிரி இருக்கு, கிருஷ்ணரையும் சேர்த்து நான் கொன்னுடுவேங்கிறது உக்ரதா ஒரு ஆவேகம் தெரியறது நமக்கு, இதெல்லாம் வந்து வியபிசாரி பாவங்கள். அதனால அத்த குரோத ஸ்தாயி பாவகா ரௌத்ர ரசகா. ஆமா, இங்க வந்து இதை எப்படி நம்ம யுத்த வீரனுக்கும் ரௌத்ர ரசத்துக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் கேக்குற, அது ஒரு லைன்ல அவர் பேதம் கொடுக்கிறார். ரத்த ஆசிய நேத்ரதாச்ச அத்ர பேதினி யுத்த வீரதான்னு ஒரு லைன் இருக்கு சரியா. ரௌத்ரத்துல வந்து ரக்தே ஆசிய நேத்ரே, அந்த முகமும் கண்களும் அப்படியே ரெட்டா செவந்து போய் அவனால பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு இருக்கும், அந்த மாதிரி முகத்துல வந்து அந்த கலர் தெரியும், அதுதான் உங்களுக்கு வந்து ரௌத்ரம். வேற யுத்த வீரனுக்கு வந்து முகம் எல்லாம் ஜவக்காது, கண்ணெல்லாம் ஜவக்காது, உற்சாகமான பேச்சுதான் இருக்கும் உங்களுக்கு, அந்த உற்சாகத்தினுடைய ஆவிர்வாவம் இருக்குமே தவிர இங்க ரௌத்ரத்துல குரோதத்தினுடைய ஆவிர்வாவம் இருக்கு. ஆவிர்வாவம் சரியா, புரிஞ்சுது. அடுத்தது வந்து வீரரசத்துக்கு போயிடலாம். உத்தம பிரகிருதி வீர உற்சாக ஸ்தாயி பாவக மகேந்திர தேவத ஹேமவர்ண அயம் சமுதாகிருத்த. உத்தம பிரகிருதி, உத்தம பிரகிருதிங்கிறச்சே தீரோதாத்த நாயகன் இருக்கிறது, அதுதான் வீரரசம். அதுக்கு ஸ்தாயி பாவம் என்னன்னா உற்சாகம், ஒரு என்தூசியாசம், சண்டை போடணும் பராக்கிரமம் இருக்கு அப்படிங்கிற ஒரு என்தூசியாசம். பார்த்த உடனே ராமனுக்கு மகாவீர சரித்திரத்துல பார்த்தோம்னா கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் ஆன உடனே எங்க பரசுராமர் வந்துருவார். அப்ப பரசுராமரை பார்த்த உடனே அவர் சொல்லுவார், தபசுக்கெல்லாம் நிதி இவர், வீரத்துக்கும் ஒரு வீர பிரதாபத்துக்கும் இவர் நிதி, அதனால இவரை பார்த்த உடனே என்னுடைய என்னுள்ள இருக்கக்கூடிய அந்த வீர உற்சாகம் என்ன பிடிச்சு இழுக்கிறது. பரசுராமர் சண்டை போடணும்னு, சண்டை போடணும்னு மாத்திரம் இல்ல, வெறும்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணா அவரை போய் பாக்கணும்னு அப்படின்னு. இந்த பக்கம் ஆனா வைதேகி வந்து தழுவரா, நான் என்னத்த பார்த்தேன் அப்படின்பார். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், பாவசந்தி வீரம்ங்கிறது உற்சாகத்தினுடைய ஒரு ஸ்தாயி பாவம்,
மகேந்திரஹ இந்திரன் தேவதை கலர் இதுக்கு தங்க கலர் தாத்பரியம் இதம் எது ஏதஸ்மின் வீரரசே நாயகசிய பிரகிருதி உத்தமா நாம தீரோதாத்தஸ்ய பவதி கர்த்தவ்யார்த்தேஷு திருட உத்தியம யுக்தா உற்சாக அது முக்கியம் அத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா கர்த்தவ்யார்த்தேஷு செய்ய வேண்டிய விஷயங்களில் திருட உத்தியமா ஒரு தீர்மானமான ஒரு எஃபர்டோட இருக்கிறதுங்கிறது தான் உற்சாக அதுதான் ஸ்தாயி பாவம் தேவர்களினுடைய அதிபதியான தேவராஜன் இந்திரன் தான் அதுக்கு அதிபதி நெக்ஸ்ட் ஆலம்பன விபாவத்தை சொல்றார் ஆலம்பன விபாவஸ்து விஜேதவியாதய மதாஹா விஜேதவியாதயான யாரை நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ யாரு ஜெயிக்கப்பட வேண்டியவர்களோ அவர்கள் விச் மீன்ஸ் பிரதிபக்ஷி அத வந்து கிளீனா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கா அத்த விஜேதவியாதய விஜேதவியாதி சேஷ்டாதய தசிய உத்தீபன ரூபிணஹான் இருக்கு அப்ப விஜேதவியாதயாங்கிறது யாரு ஒவ்வொரு வீரனுக்கும் ஒவ்வொன்னு உங்களுக்கு தயாவீரனுக்கு வேற தான வீரனுக்கு வேற யுத்த வீரனுக்கு வந்து பிரதிபக்ஷி யுத்த வீரனுங்கிறவனுக்கு நாலு விதமான வீரன் இருக்கு தான வீரகா தர்ம வீரகா தயாவீரகா நாலு விதம் அதுல ஒவ்வொன்னுத்துக்கும் யாரு ஆலம்பன விபாவம்ங்கிறத பிரிச்சு சொல்ற சோ விஜயதவ்யா ஜெயிக்கப்பட வேண்டியவர் பிரதிபக்ஷி சத்ரு சத்ரு யுத்த வீரனுக்கு ஆலம்பனமா ஆறாம் தான வீரனுக்கு வந்து சம்பிரதான விப்ரன் யாருக்கு நம்ம வந்து தானம் கொடுக்கிறோமோ அந்த பிராமணன் முதலியவர்கள் வந்து அங்க தயாவீரனுக்கு ஆலம்பன விபாவம் தர்ம வீரனுக்கு தர்மம்ங்கிற செயல் தான் அவளுக்கு வந்து சாட்சாத் தர்மமே அவளுக்கு ஆலம்பன விபாவம் ஓ இதுதான் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீட் பண்றான்னா அவன் அவனுக்கு வந்து அந்த டியூட்டி இட் செல்ஃப் பிகம்ஸ் ஆலம்பன விபாவம் சோர்ஸ் தயாவீரனுக்கு துஸ்திதாதிஷ்ச துஸ்திதா அப்படின்னா கெட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் தான் தயாவீரனுக்கு தயையை காண்பிக்க கூடியவன் யாருக்கு தயையை காண்பிப்பான் தீனனா தயவை துக்கமா துக்கமாக இருக்கக்கூடிய ஒருவன் சரியா இப்படி வீரரசத்துக்கு வந்து ஆலம்பன விபாவம் ஆயிடுத்து அந்த ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய சேஷ்டாத்யாக சேஷ்டாகனா அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் நமக்கு வந்து இந்த வீரனுக்கு ஒரு உத்தீபனமா ஆறும் ஒரு சத்ரு நின்னு இருந்தா ஆஸ் யூஷுவல் சத்ரு நின்னு இருந்தா ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது இல்ல ஒரு பிராமணன் வந்து நிக்கிறான்னா ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது அவன் வந்து எனக்கு கொடுக்குறேடான்னு கேக்கறச்சே நமக்கு வந்து கொடுக்கணும்னு அங்க வர்றது இல்லையா அவன் தீனனான ஒரு நிலைமையில இருக்கிறவன் ஒருத்தனை பார்த்து தீனமான உக்தியா இருக்கலாம் இல்ல அவனுடைய வேஷாபூஷன்கள் அவன் வந்து பார்க்கிறது இதெல்லாம் வந்து உத்தீபனமா ஆறுது அனுபவங்கள்ங்கிறச்சு உங்களுக்கு அனுபவாஸ்து தத்ரஸ்யு சகாய அன்வேஷணாதயா இந்த வீரரசத்துக்கு காரியரூபமாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படி சகாய அன்வேஷணாதயா பவந்தி சகாயம்னா அகைன் ஒவ்வொன்னுக்கும் பிரிக்கிறது உங்களோட இதுல மெட்டீரியல்ல கீழே பாத்தீங்கன்னா யுத்தே சைன்யம் எங்க என்னுடைய சைன்யம்னு தேடுறது அதுக்கப்புறம் தானம் கொடுக்கறதுக்கு எங்க செல்வம்னு செல்வத்தை வந்து எடுத்து கொண்டு வருது அந்த செல்வம்ங்கிறது ஒரு இது செல்வத்தை தேடுவதுங்கிறது உங்களுக்கு இதுவாயிடுறது அனுபவமா ஆயிடுறது அதுக்கப்புறம் தர்மே திரவிய மந்திராதய தர்மத்துக்கு வந்து திரவியம் செல் அதாவது எனி பதார்த்தம் எனி வஸ்து அல்லது மந்திரங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து தர்ம வீரனா இருக்கக்கூடியவா மந்திரம் ஓதுதல் கேட்கறச்சு இவாளுக்கு வந்து அந்த உற்சாகம் ஏற்படலாம் தர்ம வீரனுக்கு தயாயான்ச சாந்தி வச்சனாதயா சாந்தி உங்களுக்கு சாந்தி இல்ல போற்றி போற்றின்னு சொல்றச்சு உடனே அந்த அப்படி இருக்கலாம் என்ன தெரியாது நமக்கு அந்தந்த சிச்சுவேஷன்ல அவர் டிஸ்கிரைப் பண்றச்சு நமக்கு புரியும் தஸ்ய சகாயஸ்ய அன்வேஷணம் ஏவ அனுபவாக நாம இத வீரஹா நாயகா சயேவ அன்விஷதி அவன் தான் தேடுறான் ஆலம்பன விபாவம் ததாச்ச அஸ்ய வீரஸ்ய எது அன்வேஷணம் ததேவ காரிய ரூப அனுபவா அனுபவக வீரன் என்னத்தை தேடுறானோ அதுதான் காரியரூபமாக அனுபவமாக
அதுக்கப்புறம் சஞ்சாரிணா, சஞ்சாரி பாவங்கள் என்ன, சஞ்சாரிணஹானாலும் வியபிசாரிணஹானாலும் ஒண்ணுதான், சேம் வேர்டு தான். சஞ்சாரி பாவம் வியபிசாரி பாவம் ரெண்டும் ஒண்ணுதான். சஞ்சாரி பாவங்கள் என்ன அப்படின்னா திருதி மதிஹி கர்வம், திருதிஹின தைரியம், மதிஹி இன்டலெக்ட் புத்தி, கர்வம் அகங்காரம். அகங்காரம்னு கேட்டா செல்ஃப் எஸ்டீம், ஒரு தன்னை பத்தி ரொம்ப வசதியான. ஸ்மிருதிஹி ஸ்மரணம் நினைவுபடுத்துறது, தர்க்கஹா விதர்க்கா, அப்புறம் ரோமாஞ்சம், இவைகள் எல்லாம் சஞ்சாரி பாவங்கள். தது அன்யஸ்ய வீரஸ்ய வேதானு கதையதி, இந்த வீரனுடைய வேதங்கள் என்ன, சச தான தர்ம யுத்தைஹி தயையாச்ச சமன்விதா சதுர்தா சியாது. இந்த வீரம் வீரனுடைய சத்வாரி பேதம், நாலு விதமான வீரன்கள் இருக்கலாம். சச்ச வீரஹா தான வீரஹா தர்ம வீரஹா யுத்தம் வீரஹா தயா வீரஹா சேதி சதுர்விதாக. அதுல தான வீரன் யாருன்னா பரசுராமரை எடுக்கிறார். பரசுராமருக்கு வந்து டெக்ஸ்ட்ல வந்து ஃபுல் ஸ்லோகம் இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வியாக்கியானத்துலதான் அந்த ஃபுல் ஸ்லோகம் இருக்கு. உங்களுக்கு மெட்டீரியல்ல கொடுத்துருக்கா ஃபுல்லா. ஆமா, ஏதா பரசுராமகா. பரசுராமஹா உற்பத்தி உற்பத்திர் ஜமதக்னிதா ச பகவான் தேவ பினாகி குருஹு வீரியம் யத்து ந தத் கிராம் பதி நனு வியக்தம் ஹி தத் கர்மபிஹி. இதான் சொன்னேன் மகாவீர சரித்தம், அதுல இருந்த இது மகாவீர சரித்திரத்துல ரெண்டாவது அங்கத்துல ராமன் பரசுராமரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பரசுராமரை பிரசம்ச பண்ற மாதிரி இருக்கிற வார்த்தை. யாக சப்த சமுத்திர முத்ரித மகி நிர்வியாஜ தானாவதிஹி சத்ய பிரம்ம தபோனிதேர் பகவதா கிம்பா ந லோகோத்தரம். அவர இதுல வந்து தியாகாங்கிற ஒரு லைனை மாத்திரம் எடுத்து எடுத்திருக்கார். அவரை பத்தி மத்ததெல்லாமும் டிஸ்கிரைப் பண்றாரு. பார்த்தோம்னா உற்பத்தி ஜமதக்னிதா, ஜமதக்னியோட பிள்ளை, ஜமதக்னியான பிள்ளை, பிள்ளையிலிருந்து பிறப்பு இவருக்கு. அதுக்கப்புறம் பிரசித்தா பினாகி சங்கரா குருஹு, பிரசித்தமான ஒரு பகவான் தேவஹா பினாகி குருஹு, சாட்சாத் சிவன் தான் இவருக்கு குரு, வித்தைகளை கற்று தந்தார். பினாகினா சிவன். ஆமா சிவன். ஆமா பினாகம்ங்கிறது அவருடைய இது இல்லையா. ஆமா. அதுக்கப்புறம் வீரியம் எத்து ந தத் கிராம் பதி நனு வியக்தம் ஹி தத் கர்மபிஹி. சே, வார்த்தையினால அவர் வந்து தன்னுடைய வீரியத்தை சொல்லல, வீரத்தை சொல்லல, அவர் வந்து தன்னுடைய காரியங்கள்னாலதான், செயல்கள் மூலியமாக தான் தன்னுடைய வீரத்தனத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறது அடுத்த லைன். தியாகா, அவரிடத்துல ஒரு பெரிய தியாகம் என்னன்னா சப்த சமுத்திர முத்ரித மகி, இந்த பூமி இருக்கு, அந்த பூமி வந்து சப்த சமுத்திரைஹி முத்ரித மகி, ஏழு கடல்னால அப்படியே முத்திரையிடப்பட்ட இந்த பூமிய அனாயாசமாக நிர்வியாஜம், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தானத்தை கொடுத்தார் எல்லாருக்கும். அவர் போய் எல்லா க்ஷத்ரியர்களையும் வந்து இது பண்ணிட்டு வென்றுட்டு கொன்னுட்டு என்ன பண்ணாரு, பூமிய பூமி அவரோட தான் எடுத்து இல்லையோ, இப்போ எல்லா பிராமணர்களுக்கும் தானம் பண்ணி விட்டானா இருக்கும். அதுதான் அங்க பிராமணர்கள் எல்லாம் அங்க ஆலம்பன விபாகமா ஆயிட்டா. சோ இப்ப ஏற்பட்ட சத்திய பிரம்ம தபோனிதேகே பகவதா கிம்வா ந லோகோத்தரம், இந்த உலகத்தை மீறினான விஷயம்தான் இவர்கிட்ட, எல்லாமே இந்த உலகத்தை மீறின விஷயம்தான் பரசுராமரை பொறுத்தவரையில். எதுவுமே வந்து சாதாரணம் கிடையாது. இந்த உலகத்துல இருந்தவாளா இருந்தா சிவனுக்கு சிவனுடைய சிஷ்யனா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. அதனால எல்லாமே இவருக்கு வந்து லோகோத்தரமான விஷயம்தான் இவர்கிட்ட அப்படின்னு ராமர் வியப்படையவர் பரசுராமரை பத்தி. அதுல வந்து இந்த கடைசியில பார்த்தேன்னா ஒரு ஒரு மூணு லைன் நாலு லைன், அத்திர பத்தியே அஸ்மின்னு அப்படிங்கறதுல இருந்து பாப்போம். அத்திர பத்தியே அஸ்மின்னு யஹா பரசுராமஸ்ய தியாகே தானேவா உற்சாகா சஹ ஏதஸ்ய வீரஸ்ய ஸ்தாயி பாவஹ. பரசுராமரிடத்துல ஒரு தானம் கொடுக்கணுங்கிற ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லையோ, அதுதான் இந்த வீரரசத்துக்கு ஸ்தாயி பாவம். ஏபியஹா பிராமணேபியஹா, எந்த பிராமணர்களுக்கு இந்த தானத்தை கொடுத்தாரோ, ததா பூதாஹே பிராமணாஹ ஆலம்பன பூதாஹ சம்பிரதானாதி காரணத்து, ஏன்னா அவர் தான் கொடுக்கிறாருங்கிற காரணத்தினால. அதுக்கப்புறம் அத பிராமணகதாக சத்வாதிபிகி
அத்தியவசாயாதிபிஹ காரணைஹி உத்தீபிதஹ பவதி பரசுராமகத உற்சாகஹ. சோ அந்த பிராமணர்களிடத்துல இருக்கக்கூடிய சத்துவ குணங்களை பார்த்துட்டு இவருக்கு உத்தீபனம் ஏற்படுறது. ஏதஸ்மாத் ஏதே சத்வாதயஹ உத்தீபன விபாவாஹ, அந்த பிராமணகதாஹ சத்வாதி குணாஹ ஏவ உத்தீபன விபாவ, அவருக்கு உத்தீபனம். அப்புறம் சப்த சமுத்திரை பிருத்திவியாக சர்வஸ்வ தான ரூப அனுகாரியாக, அந்த என்டையர் பூமியை கொடுக்கிறது பூமியே சொல்ற அனுகாரி கொடுத்துட்ட அனுகாரியம். அதுல வந்து நிர்வியாஜ தான அவதிகிங்கிறாரோ இல்லையோ, எந்த ஒரு காரணமுமே இல்லாத அவர் அப்படியே கொடுத்தாருன்னா ஒரு சந்தோஷத்துல தானே கொடுத்தார். அந்த சந்தோஷம் ஹர்ஷா திருதிஹி தைரியம் இதெல்லாம் நம்ம வந்து அனுமானம் பண்றோம். We only understand it. வியங்கியமா நமக்கு தெரியுது, அனுமானம் இல்ல வியங்கியமா தெரியறது. இந்த வியங்கியமா தெரியுது. இது தானவீரன் பரசுராமருக்கு பரசுராமரை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன். பரிபோஷயந்தி தர்மவீரன். தர்மவீரன் யாருன்னா நமக்கு யுதிஷ்டிரர். ராஜ்யம் ச வசு தேகஸ்ச பார்யா பிராத்ர சுதாஸ்ச ஏ யச்ச லோகே மம ஆயத்தம் தத் தர்மாய சதா உத்யதம். என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்னாலதான் மகாபாரதமே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ராஜ்யம் என்னுடைய இது கிங்டம், வசு செல்வம், தேகா சரீரம், பார்யா மனைவி, பிராத்ரு தம்பிகள், சகோதரர் குழந்தைகள், என்னென்னலாம் எனக்கு என்னுடைய ஆயத்தமாக இருக்கோ, எச்ச லோகே மம ஆயத்தம், என்னென்னலாம் மத் அதீனம்னு அர்த்தம். ஆயத்தம்னா எனக்கு அதீனமாக இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ, ராஜ்யம் செல்வம் சரீரம் பார்யா பித்ரு பிள்ளைகள், அதாவது பிராத்ரு தம்பிகள் பிள்ளைகள் எல்லாரும் யார் யாரெல்லாம் என்னுடைய அதீனத்துக்கு இருக்காளோ அவைகள் எல்லாமே தத்து சர்வம் சதா எப்பொழுதும் தர்மாய உத்யதம், தர்மத்துக்காக தான் இருக்கு அப்படிங்கிற. தர்மம்ங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே எல்லாத்தையும் தர்மத்தை ஆச்சரணம் செய்வதற்காக தான் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கேன், எதுவுமே தனக்கு இஷ்டப்பட்டதோ அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு அதீனமா ஏதாவது இருந்ததுன்னா தர்மம்னு வர்றச்சே அதை விட தயார். இந்த உத்தரம சரித்திரத்துல சொல்லுவாரு இல்லையா, அத கூட அப்படிம்பர் ரஜா அனுரஞ்சனாய ஜானகியும் அப்படிம்பர் அந்த இடத்துல. அப்போ வந்து அவள் சொல்றாளே ஆஹா என்ன கிரேட் கிரேட், ஐயோ பாவம். சோ குத்ரசித் படிதஹ அயம் ஸ்லோகஹ, ஸ்லோகே அஸ்மின் யுதிஷ்டிரஹ ஸ்வதர்மாய தர்ம ஆச்சரணாய வா சர்வமேவ நிரூபயிதும் தாதும் சமர்ப்பயிதும் சமர்ப்பிதும் இவ உத்யதஹ. சோ எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தெரியுது. என்னன்னா தர்மத்தை பண்ணோம்னா உனக்கு ஸ்வர்கம் கிடைக்கும். ஒரு அபூர்வம்ங்கிறது கிடைக்கும், அது அப்புறம் ஸ்வர்கத்தை நமக்கு உருக்குங்கிற வந்து ஒரு ஸ்ருதி வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் இருக்கனால அதுதான் உத்தீபன விபாவம். இந்த உக்திஹி இருக்கே ராஜ்யம் வசுஹு தேஹஸ்டங்கிறதெல்லாம், வசுஹு தேஹஸ்ட பார்யா பிராத்ர சுதாஸ்டேங்கிற இந்த உக்தி இருக்கே இந்த பேச்சு அதுதான் அனுபவா. யுதிஷ்டர் சொல்லக்கூடிய பேச்சு இல்லையா, தர்மத்தினால அவர் சொல்லக்கூடிய பேச்சு, அதனால அது அனுபவம். அதுக்கப்புறம் அவருக்கு ஆக்சுவலி சந்தோஷம் அண்ட் ஒரு மனோ தைரியம் இருக்கு அந்த இடத்துல, அவருடைய சஞ்சாரி பாபா. நெக்ஸ்ட் யுத்தவீரஹ ராமச்சந்திரன். இந்த இடத்துல லங்கேஸ்வரனை பார்த்து, இது வந்து பாலராமாயணம்னு ராஜசேகரன் ஒரு கவி எழுதினது பாலராமாயணம்னு, அதுல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஓ லங்கேஸ்வர தீயதாம் ஜனகஜா ராமஹா ஸ்வயம் யாச்சதே. ஹே லங்கேஸ்வரனே, ஜனகஜா தீயதாம், ஜனகருடைய பெண்ணான சீதையானவள் கொடுக்கப்படட்டும், ராமன் நான் கேட்க கொடு அப்படிங்கிற யுத்தத்துக்காக அவர் தயாரா இருக்காரு. இது வந்து யுத்த கிளியரா நமக்கு தெரியறது,
சண்டைக்கிடையிருக்கிறவர்னு தெரியும். சோ போதண்டேஸ்வர தீயதாம் ஜனகஜா ராமஸ்வயம் யாச்சதே கோயம் ராமனே கேக்குறேன். ஆமா ராமனே கேக்குறேன். கோயம் தே மதி விப்ரமஹ, இது என்ன உனக்கு புத்தி பேதழிச்சு போயிருக்கு? ஸ்மர நயம் ந அத்யாபி கிஞ்சித் கதம். நயம் ஸ்மர, நீதி சாஸ்திரம் என்னங்கறத நினைச்சுக்கோ, யோசிச்சு பாரு. நீதி சாஸ்திரம் மாற்றான் மனைவிய நீ தூக்கிட்டு போக கூடாது, அந்த நீதி சாஸ்திரம் உனக்கு தெரியாத அதை நினைவுபடுத்திக்கோ. நான் அத்தியாபி கிஞ்சித் கதம், இன்னைக்கும் ஒண்ணும் கெட்டு போகல, அது அப்படியே நம்ம தமிழ்ல பேசுற மாதிரியே இருக்கு. இன்னைக்கும் குடுத்துடலாம் நீ திருப்பி, நான் வந்து போயிடுவேன், காலப்படாத அப்படிங்கிற மாதிரி. நைவம் சேத்து கர தூஷண த்ரிசிரசாம் கண்டஸ்ரஜா பங்கிலா பத்ரி நைஷ தஹிஷ்யதே மம தனுர்ஜ்யாபந்த பந்து கிருதா. நீ குடுக்காவிட்டால் கரன் தூஷணன் த்ரிசிரஸ் இவ மூணு பேருனுடைய கழுத்தை வெட்டினதுனால கண்டஸ்ரிஜானா கண்டத்தினுடைய அசுருக்கு, கண்டாஸ்ரிஜா கண்டம் கழுத்துல இருக்கக்கூடிய அசுருக்குன்னா ரத்தம், அந்த ரத்தத்தினால பங்கிலம் அப்படியே சேற்றாக்கப்பட்ட ஒரு பத்ரி அம்பு, என்னுடைய அம்பானது அது வந்து தனுர்ஜியா பந்த பந்து கிருதா. தனுர்ஜியா என்னுடைய வில்லினுடைய ஜியா நான்கயிற்று, அந்த நான்கயிற்றுடன் பந்து கிருதகானா பந்துவாக ஆக்கப்பட்டது, மைத்ரி கிருதா. ரொம்ப நேரம் என்னுடைய அம்பானது என்னுடைய வில்லினுடைய அந்த இது இருக்கேன் நான்கயிற்றோட அதுக்கு வந்து சமயோஜிதமா இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கு வந்து பொறுக்காதான், ரொம்ப நேரம் பொறுக்காது, இதை விட்டு நான் கயிற்று விட்டு வெளில வந்துரும், பொறுக்காது. வீரத்துவம் என்னுடைய இந்த இந்த பத்ரி இந்த அம்புங்கிறது பங்கிலகா அப்படியே ஷேரா இருக்கு, எதனாலன்னா அவளை கொன்னது ரத்தத்தினால அது அப்படியே ஷேராக இருக்கு, அப்படியே திக்கா வந்து அழுக்கா இருக்கு. மம தனுர், தனுஷனுடைய ஜியா நான்கயிற்று அதனுடைய ஜியா பந்தம் அப்படின்னா அதோட சேர்ந்து இருக்கிறதுங்கிற ஒரு பந்து கிருதகா, நண்பனாக ஆக்கப்பட்டிருக்கேன். இப்ப அந்த அம்ப தூக்கி நான் அந்த நான்கயிற்றோட வில்லு மேல வச்சிருக்கேனோ, அந்த வில்லுல இருக்கிறதுங்கிறத ந ஏஷ சகதே சகிஷ்யதே, இது பொறுத்துக்காது ரொம்ப நேரம், அதனால கடல்ல நீ கொடுத்துரு அப்படிங்கிற. அதேதானே நமக்கு ஏதத் கர்த்திருக்க சீதா அபகரணம் உத்தீபன விபாவா, சீதையினுடைய அபகரணம்ங்கிறது தான் இங்க ஒரு கிண்டலிங் எஃபெக்ட். ஏதாத்ரிஷ உக்திஹி அனுபாவா, கொடுத்துரு இல்லைன்னா பாரு அப்படின்னு இவர் சொல்ற வார்த்தைகள் தான் அனுபவம். அனுபவம் ந சகிஷ்யதேங்கிறச்சு என்னுடைய அம்பே பொறுத்துக்காது, நான் ஏதோ இத்தனை நேரம் எப்படி அப்ப நான் எப்படி பொறுத்துப்பேங்கிற மாதிரி அந்த கர்வம் எல்லாம் தெரியறது இல்லையோ, அதெல்லாம் தான் சஞ்சாரி பாவங்கள் இங்க. உற்சாகம்ங்கிறது ஸ்தாயி பாவம், அதுல வீரரசம் தெரியுது நமக்கு, தெரியுது. கடைசி இது வந்து தயாவீரகா. இந்த தயாவீரகாக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறது வந்து நாகானந்தம்னு ஒரு நாடகத்துல ஜீமூத வாகனன்னு அதுல என்ன கருடேன பக்ஷமானம் நாகம் பரித்ராதும், கருடன்னால வந்து பக்ஷமானம் நாகம், அங்க வந்து பாம்புகள் எல்லாம் கருடன் சாப்பிடுறான், அதை வந்து ரட்சிக்கணும்னுட்டு கருடாய கருடனுக்கு தன்னுடைய தேகத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சிபி சக்கரவர்த்தி மாதிரி இந்த ஜீமூத வாகனன் வந்து அந்த நாகங்கள் அந்த பாம்புகளை வந்து காப்பாத்துறதுக்காக தன்னுடைய தேகத்தை கருடனுக்கு கொடுப்பான். சோ அத வந்து குடுக்கற மாதிரி அட்ரஸ் பண்ற ஒரு ஸ்லோகம். சிராமுகைஹி சந்தத ஏவ ரக்தம் அத்யாபி தேகே மம மாம்சம் அஸ்தி திருப்திம் ந பஷ்யாமி தவாபி தாவது கிம் பக்ஷணாத்வம் பக்ஷணாத்வம் விரதோ. நாங்க அவன் பாக்குறச்சு அந்த கருடன் வந்து பக்கத்துல எங்க சாப்பிட்டு இருக்கோ அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலையாட்டம் வந்து எலும்பு குவிஞ்சு கிடக்கும், பாம்புகளுடைய எலும்பு குவிஞ்சு கிடக்கும். அத பார்த்துட்டு இவன் சொல்றான் சிராமுகைஹி சந்தத ஏவ ரத்தம்,
சிராமுகை சிராங்கிறது நரம்புகள், நரம்புகளுடைய நுனியிலிருந்து ரத்தம் ரத்தமானது அப்படியே சொட்டின்றே இருக்கு. எங்க என்னுடைய தேகத்தில் இன்னமும் மாம்சம் இருக்கிறது. இல்ல ஒரு நிமிஷம் தப்பா சொல்றேன், இருங்க வருங்க. சிராமுகைங்கிறச்சே கரெக்ட், கொத்திருக்க அந்த கருடன் அதிலிருந்து கொத்தினதுனால வந்து அதுல இருந்து வழிஞ்சுட்டு இருக்கு இன்னும். சஞ்சு பிரகாரேன சிரா முகைங்கிறச்சு, சிராங்கிறச்சே நாடிதான், நரம்புகள் தான், கரெக்டா தான் சொன்னேன். அந்த நரம்புகளுடைய நுனியிலிருந்து இன்னமும் ரத்தம் ஒழுகின்னு இருக்கு. என்னத்தினால அந்த நரம்பு நுனியிலிருந்து ரத்தம் ஒழுகிறதுன்னா சஞ்சு பிரகாரேன, இது வந்து தன்னுடைய மூக்கினால கொத்தி இருக்கு, அதனால வந்து உடஞ்சு அந்த ரத்த நர்வ்ஸ்ல இருந்து வர்றது, நரம்புகள்ல இருந்து வர்றது. நாடியில வெயின்ஸ், வெயின்ஸ்ல இருந்து இன்னமும் கொட்டின் இருக்கு ரத்தம். என்னுடைய தேகத்துல மாம்சம் இன்னும் இருக்கு. திருப்தி பஷ்யாமி, உனக்கு இன்னமும் திருப்தி ஏற்படலன்னு எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த மலையா இந்த எலும்பு கூட்டை பார்த்ததுனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, நீ இத்தனை பாம்ப சாப்பிட்டு உனக்கு திருப்தி ஏற்படலன்னு. பஷ்யாமி ஆகையினால தாவது தர்கி, சோ ஹென்ஸ் நீ என்ன பண்ணணும்னா, தவாபி கிம் பக்ஷணாது துவம் விரதா கருத்மன், நீ ஏன் இப்ப வந்து நிறுத்திட்ட சாப்பிடறதுல இருந்து நிறுத்தறது, இன்னும் என்னுடைய தேகத்துல வந்து இருக்கு மாம்சம். அவன் தன்னுடைய தேகத்தை ஆஃபர் பண்ண உடனே, ஜீமூத வாகனன் ஆஃபர் பண்ண உடனே கருத்மான் வந்து சும்மா இது பண்றதுக்காக, பயமுறுத்துறதுக்காக தன்னுடைய மூக்கால வந்து கொத்தறான். இவன் வந்து அசராத கொத்திட்டு நிறுத்துறான். ஒரு நிமிஷம் அசராத வந்து ஜீமூத வாகனன் என்ன சொல்றான்னா, ஏன் நிறுத்திட்ட, ரத்தம் கொட்டின்னு இருக்கு, இன்னும் மாம்சம் இருக்கு தேகத்துல, உனக்கு திருப்தி அடையாது போன்றது, சாப்பிடு நிறுத்திட்ட அப்படின்னு ஜீமூத வாகனன் சொல்றான். அந்த இடத்துல வந்து அந்த நாகங்கள்லாம் ஆலம்பர விபாவமா ஆயிடுது கடைசியில. ஆலம்பர விபாவம் அதுதான், ஆலம்பர விபாவம். தஸ்ய நாகஸ்ய காத்தர உத்திகி உத்தீபர விபாவா, ஏன்னா அந்த நாகங்கள்லாம் பேசும் இவர்கிட்ட, இவன் எங்களை வந்து இது பண்றானேவா அப்படின்னு சொல்லும் முன்னாடி. சொல்லும் எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லும் ஜீமூத வாகனன். அது வந்து இங்க உங்களுக்கு இது அது வந்து உத்தீபன, உத்தீபன விபாவம். ஏதாதிரி ஜீமூத வாகனசிய உக்தி அனுபவா, நீ ஏன் நிறுத்திக்கிட்ட, இன்னும் மம தேகே மாம்சம் அஸ்தின்னு சொல்றானே, அதெல்லாம் தான் இந்த மாதிரி பேச்சுதான் வந்து ஜீமூத வாகனன் வந்து அனுபவம். சஞ்சாரி பாவங்கள் திருதி தைரியம், அது கொத்தினத்துக்கு அப்புறமும் ஏன் நிறுத்திட்டேன்னு கேக்குறாரு. ஹே கருத்மன், கிம் பக்ஷணாது விரதா அப்படிங்கிறது, ஏன் பக்ஷண பண்ணல, இதெல்லாம் உங்களுக்கு வியபிசாரி பாவம், வியபிசாரி சஞ்சாரி பாவம் சரியா. ஏஷு அபி விபாவாதய பூர்வேவ உதாரணி, ஓகே அதான் நம்ம பார்த்து சொல்லிட்டோமே. ஆமா, இது மாதிரி அந்த நம்ம சிபி சக்கரவர்த்தி மாதிரிதான் இந்த இடத்துல. அடுத்தது வந்து பயானக ரசம். பயானக ரசத்தினுடைய இது வீரரசம் பிரதிபாத்திய சாம்பிரதம் பயானக ரசம் பிரஸ்தௌதி யதா. பயானகஸ்ய பரிச்சயம், பயானகோ பயஸ்தாயி பாவா கால அதிதேவ அதிதெய்வத்தா, காலம் தான் யமன் தான் இதுக்கும் அதிதேவதை கருணத்துக்கும் யமன். ஆனா அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, யமன்னு அங்க சொன்னா இங்க காலஹான்னு சொல்றான் அவ்வளவுதான், ஆனா ரெண்டு பேருமே பேர் வேற. அதுக்கப்புறம் ஸ்திரீ நீச்ச பிரகிருதி கிருஷ்ணஹா மதா தத்துவ விசாரதைஹி, ஸ்திரீ நீச்ச பிரகிருதி. இந்த இடத்துல பயானகத்தை காமிக்க கூடியவர்கள்லாம் வந்து தீரோதாத்த நாயகன் வந்து பயத்தை காமிக்க மாட்டான், அவனுக்கு வந்து பயங்காம, அதனால ஸ்திரீகள் பெண்களுக்கு வந்து ஒரு பயானகம் பயம் இருக்கும். நீச்ச பிரகிருதி, நீச்சங்கிறது ஸ்மாலர் கேரக்டர்ஸ் இந்த பிளே, ஒரு பிளேயா இருந்ததுன்னா ஸ்மாலர் கேரக்டர்ஸ். இப்ப இதுல சாகுந்தலத்துல பார்த்தோம்னா ஒரு மான் வந்து பயப்படுறதுன்னு காமிப்பார், துஷ்யந்தன் வந்து ஓட்டிட்டு போறச்சு மானை துரத்திட்டு போவாரோ இல்லையோ. அப்புறம் தான் அந்த ஆசிரமம் இருக்கோயும் நகர்ந்த போயிருந்தார். அதனால அந்த இடத்துல வந்து
அதெல்லாம் கத்தஞ்சித்து நடக்கும் அப்படி நம்ம நினைச்செல்லாம் நடக்காது. அது பாட்டு பகவானோட ஒரு இது அனுகிரகத்துல அது அப்படி ஓடும். இதுல தர்மத்துல நீச்சம் அந்த மாதிரி கிடையாது. அதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்கு இல்லட்டா சம்திங் உத்தம பிரகிருதிங்கறச்சு நமக்கு நாயகன் அவாளாம், நீச்ச பிரகிருதிங்கறச்சு இவாளாம். சைட் கேரக்டர், சைட் கேரக்டர்ஸ், எக்ஸாக்ட்லி. கிருஷ்ண தான் இதுக்கு வர்ணம், கருப்பு தான் வர்ணம் இங்க. அதுக்கப்புறம் இப்படின்னு தத்துவ விசாரதைங்கறிச்சு அலங்கார சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள் எல்லாரும் இந்த மாதிரிதான் பயானக ரசத்தை டிஃபைன் பண்றா அப்படிங்கிறார். அதனுடைய விபாவம் என்ன? எஸ்மாத் உற்பத்தியதே பீதிஹி ததத்ர ஆலம்பனம் மதம். இப்ப என்ன ஆயிடுறது, இங்க தீரோதாத்த நாயகன் வந்து ஆலம்பரம் ஆயிடுவான், ஆர் வேற ஏதாவது கூட இருக்கலாம். இப்ப ஒரு குரங்கு வருது, அந்த குரங்கு பார்த்த உடனே பயந்து போயிடுறா. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு. குரங்கு பார்த்த உடனே பயந்து விடுறோம்னா அந்த குரங்கு தான் ஆலம்பர விபாவம் நமக்கு. நமக்கு பயம் உண்டாகிறதோ அதுதான் ஆலம்பர விபாவம்னு சொல்லுவோம். சேஷ்டாக கோர தராக தஸ்ய, அந்த ஆலம்பனத்தினுடைய ஒரு ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய செயல்கள் நமக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கறது. இதுதான் உத்தீபனம். அதன் அந்த எது வந்து நமக்கு ஆலம்பனமா இருக்கோ அதனுடைய சேஷ்டைகள் தான் இங்க வந்து உத்தீபன விபாவம், உத்தீபனம். அடுத்தது அனுபவ வியபிச்சாரிணா கே அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்றார். அனுபவஹா அத்ர வைவர்ண்ய கத்கத ஸ்வர பாஷணம். பயம் வந்த உடனே நமக்கு வந்து முகம் வெளிர்ந்து போறது, கத்கதம் தழுதழுத்த குரலுடன் பேசுகின்றது. இதெல்லாம் வந்து அனுபவங்கள் காரியம். சஞ்சாரி பாவங்கள் என்னன்னா பிரளய ஸ்வேத ரோமாஞ்ச கம்ப. பிரளயனா வந்து நம்ம நஷ்ட சேஷ்டை தான், நமக்கு பிரஜ்ஞ போயிடுறது, அதுதான் பிரளயம். அதுக்கப்புறம் ஸ்வேதகா வியர்வை, ரோமாஞ்சம், 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 மயில் கூச், கம்பம், நடுங்கிறது, நடுங்கிறது, கம்பித அங்கத்துவம், திக் பிரேக்ஷணம், எல்லா இடத்துலயும் பாக்குறது, காத்தரதயா, காத்தரதயான்னு போட்டிருக்காரு உங்களோட இதுல. காத்தரதயா திருஷ்டி பிரக்ஷேபகான்னு லாஸ்ட் லைன்ல இருக்கு அந்த இடத்துல. அதனால ஒரு பய காத்தரம்னா கோழத்தனம். கோழத்தனத்தினால நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் பாக்குறோம் எங்க இருந்து வரப்போறானோ அப்படின்னு. அதனால பயம்ங்கிறது இங்க உங்களுக்கு ஸ்தாயி பாவமா இருக்கு பயானக்க ரசத்துக்கு. மேலும் இது இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சாரி அனுபவங்கள், இதெல்லாம் அனுபவங்கள். அடுத்ததுதான் வியபிச்சாரி பாவங்கள். ஏன்னா ஆக்சுவலி பிரளய ஸ்வேத ரோமாஞ்சம் கம்பகங்கிறது எல்லாம் சாத்விக பாவம். ஆக்சுவலி பார்த்தோம்னா இவர் தான் சாத்விக பாவத்தை வந்து அனுபவத்தோட சேர்த்து விடுறாரு இல்லையா. அதனால உங்களுக்கு இங்க வந்து பிரளய ஸ்வேத ரோமாஞ்ச கம்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாத்விக பாவங்கள். பட் தே ஆர் கிளாசிஃபைட் அஸ் அனுபவ அக்கார்டிங் டு விஸ்வநாதா. சோ இட்ஸ் ஓகே, எல்லாமே அனுபவங்களா ஆயிடுறது. அடுத்த ஸ்லோகம் தான் உங்களுக்கு ஜுகுப்சா ஆவேக சம்மோக சந்திராச கிளானிஹி தீனதா சங்கா அபஸ்மார சம்பிராந்தி மிருத்தி மிருத்யவாத்யாஹ மிருத்யு. இதெல்லாமே உங்களுக்கு வியபிச்சாரி பாவங்களா ஆறுது. இதுக்கு ஒவ்வொன்னத்துக்கும் அர்த்தம் தெரியும் நமக்கு இல்லையா. ஜுகுப்சா ஆவேகம் சம்மோக, ஆவேகம் சம்மோகம் சந்திராச கிளானிஹி தீனம் தீனதம் சங்கா ஒரு அச்சம், மறந்து போறது, சம்பிராந்தி பரபரப்பு, மிருத்யு டெத், இவைகள் எல்லாம் வியபிச்சாரி பாவங்கள். அதுக்கு வந்து உதாரணம் சொல்றார் ரத்னாவளி நாடகத்துல இருந்து ஒரு சொல்றார். அகேன் இங்க வந்து வானர வேஷேன விதூஷக கதம் பயம்னு போடுறா. அது வந்ததே நம்ம முன்னாடி படிச்சுக்கோம். ஆமா, இந்த நஷ்டம் வருஷ வரைங்கிறது. ஆமா, அது வந்து ஒருத்தன் வந்து வானர வேஷம் போட்டு உள்ள குதிக்கிறேன்,
அது ஆக்சுவல் நாடகத்தை படிக்கிறச்ச என்னன்னா, நிஜமாவே ஒரு குரங்கு வந்து குதிரலாயத்திலிருந்து எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. குதிரலாயத்துல என்ன பண்ணிருப்பான்னா, குரங்கு ஒண்ணு கட்டி வைப்பா திருஷ்டி தோஷத்துக்காக, இந்த பூஷ்டிகள் எல்லாம் வைக்கிற மாதிரி குரங்கு வைப்பாங்க குதிரலாயத்துல. அதுல வந்து அந்த செயின் எல்லாத்தையும் புடிச்சு இழுத்துண்டு அது வந்து விடுறது. அது செயினை வந்து டிராக் பண்ணிண்டே அது ஒவ்வொரு ரூமுக்கா போகிறது அந்த குரங்கு. அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பயந்து போயிடுறா. நஷ்டம் வருஷ வரைகி, அந்த யூனக்ஸ் எல்லாம் வந்து மனுஷிய கணனா அபாவாத்து, அவளுக்கு வந்து மனுஷியர்கள் அவளை எதர் நெய்தர் புல்லிங்கம் நார் ஸ்திரீலிங்கம், அதனால அவளுக்கு வந்து தேர் நாட் கவுண்டட் அமங் பீப்புள்ங்கிறதுனால கம்ப்ளீட்டா அவ வந்து நஷ்டம் பயந்து ஓடி போயிடுறாவா. அதுக்கப்புறம் அந்த கஞ்சுக்கி கஞ்சுகசிய விஷதி திராசாதயம் வாமனஹா. வாமனஹா இந்த சின்ன ஹைட் குறைச்சலா இருக்கிறவா எல்லாரும் பூந்துடுறா. அதுக்கப்புறம் பரியந்த ஆசிரயிபிகி கிராதைகி, வேடுவர்கள் எல்லாமே ஓரமாவே நிப்பா, அன்டச்சபிள்ஸ்ங்கிறதுனால அவள்லாம் கிட்டக்க வந்து தொடமாட்டாளோ இல்லையோ, அதனால அவ அந்த ஓரத்தோடயே நிக்கிறா. யாருமே வந்து இங்க வந்து ரெஸ்கியூ பண்ணல. குப்ஜாஹா கூனியா இருக்கிறவா எல்லாருமே, யாந்தி அப்படி இன்னும் ஃபர்தரா குனிஞ்சு நம்மள யாராவது பார்த்தாலோ, ஐயோ நீ வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லிட போறாளோன்னு பயந்துட்டு அவளும் வந்து குனிஞ்சு ஓடி. இந்த இடத்துல அத்த வருஷவராதீனாம் நீச்சானாம் நீச்சானாம் பயம் தச்ச வானர வேஷேன அந்தப்புர பிரவிஷ்ட விதூஷக கதம் பயம் பவதி அப்படிங்கிற அப்படின்னு உங்களோட இதுபடியே நீங்க எடுத்துருங்கோ. வானர சத்ருஷ சேஷ்டாக உத்தீபனம்ங்கிறார். ததா அதாவது அந்த சங்கிலியை புடிச்சு இழுத்துட்டு போகும் ஒரு ஒரு அதுதான் அதெல்லாம் ஈன்னு பல்ல காமிக்கிறது, இதெல்லாம் வந்து சேஷ்டைகள், அந்த வானர சேஷ்டைகள் எல்லாம் உத்தீபன விபாகம். வருஷவராதீனம் அதர்ஷனம் அதாவது நஷ்டம், அதுக்கப்புறம் கஞ்சுக்க அந்த பிரவேசம் இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆக்ஷன்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இதெல்லாம் அனுபவக. தைன்யதாதய சஞ்சாரிணா பாவாக, தைன்யதாங்கிறச்சு அவளுக்கு எல்லாம் வந்து திரப்பா வெட்கப்படுறா, ஐயோ யாராவது நம்மள பாத்துட்டு போறாளோன்னுட்டோ. குப்ஜாஹா வந்து நீச்சமா அப்படியே ஆத்ம இச்சா பயம் வருது அவளுக்கு, யாரு நம்மள பாத்துட்டு போறான்னுட்டோ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சஞ்சாரி பாவங்களா இருக்கு. இதே அபிஞான சாகுந்தலத்துல போட்டிருக்காரு உங்களோட மெட்டீரியல்ல, அபிஞான சாகுந்தலசிய கிரீவாபங்காபிராமம் இத்தியபி பயானகசிய உதாரணம் பவிதும் அரகதி அப்படி. சரி,